நண்பர்களே, இப்போ நம்ம பண்ண போறது மணத்தக்காளி கீரை கூட்டு. என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு சிலர், கிளைமேட் மாறுது, வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு, வெந்து போய் கிடக்கு, என்ன மருத்துவம் அப்படின்னு கேட்குறாங்க. மணத்தக்காளி கீரை வாய் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த குணமுள்ள ஒரு கீரை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கூட்டு பண்ணுறோம். நேரடியாக சமையலுக்கு போயிடலாம். கால் கப்பு தண்ணீர், ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய், ஒரு தேக்கரண்டி மட்டும். நம்மளுடைய கீரை, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கி நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் வேற இப்போ பயங்கரமான விலையில் விற்கிது, தேவையில்லை. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு, மேஜிக் பாட்டில் ஃபுல்லாக வருதே பரவாயில்லையா அப்படிலாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அந்த கீரையில் அடியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த தக்காளி இருக்குது, கீரையோட பூ இருக்குது, பூ, அந்த மணத்தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, கீரை எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணுறோம், நாலஞ்சு பூண்டு பல் போடுறோம். சின்னதாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி போடுங்க. இதோட சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிசி பேஸ்ட், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இது சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. கால் கப்பில் இருந்து அரை கப்பு, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட அரை கப்பு சிசிசி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அரை தேக்கரண்டி உப்பு, கீரைக்கு உப்பு போடும்போது எப்பயும் ஜாக்கிரதையாக போடணும், நிறையா போட்டக்கூடாது, அரை தேக்கரண்டி மட்டும் உப்பு போட்டால் போதும். நம்ம போட வேண்டிய ஐட்டம் போட்டாச்சு. காரம்க்குன்னு தனியாக நம்ம மிளகாயெல்லாம் எதுவும் போடலை, இந்த சிசிசி பேஸ்ட்லேயே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அந்த காரம் போதும். சாப்பிட்றதே வாய்ப்புன்னு வயிற்றுப்புண்ணு ஆற்றணும் அப்படின்றதுக்காக தான், அதனால் நிறைய காரம்லாம் தேவையில்லை. நம்மளுடைய மேஜிக் பாட்டு மிகச்சரியாக மூடிடுறோம், விசில் போடுறோம். 5 நிமிடம் 5 நிமிடம் 1200 வாட்ஸ் நான் வச்சிருக்கேன். சரியா 5 நிமிடத்தில் மேஜிக் பாட்டை ஓபன் பண்ணலாம், ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு கீரையை பிளெண்ட் பண்ணி அப்படியே கூட்டாகவும் சாப்பிடலாம். சூப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சூப்பாக கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது, பண்ண போகிறது வந்து கூட்டு. அதனால் தண்ணியெலாம் நம்ம நிறையா ஊற்றலை, தொடர்ந்தும் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, ஒரு கூட்டு பதத்தில் சாப்பிடுவோம். 5 நிமிடம் வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். 4 நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, 4 நிமிடம் கடந்துருச்சு, கிட்டத்தட்ட 4.5 நிமிடம் கடந்திருக்கு, இன்னொரு 30 செகண்ட் தான் இருக்குது. நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு தயாராகிடும். உங்கள் வயிற்றுக்கு இதமான ஒரு கீரையாக இருக்கும் இது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 விசில் வந்திருக்கு, பரவாயில்லை, 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரியாக இன்னும் 10 செகண்ட் இருக்குது. ரைட், நம்மளுடைய 5 நிமிடம் முடிஞ்சிருச்சு, கடைசி விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை இமீடியட்டாகவே ரிலீஸ் பண்ணிடலாம். திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், அந்த கீரையுடைய கலர் அது அப்படியே இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு கூட்டாக சாப்பிட போகிறோம். பாருங்க,
நல்ல கீரை அருமையாக குக்காயிருக்கு. இதோடு சேர்த்து வறுக்கிறோம். இந்த கீரையில் இருந்த தண்ணி நம்ம ஊற்றின ஒரு கால் கப்பு தண்ணீர் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கூட்டுப்பதத்தில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் கால் தேக்கரண்டி ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இது வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகத்தூள் சேர்த்துட்டேன் பாருங்க, ஒரு நல்ல கூட்டு. இதை நீங்கள் மசிக்கலாம் இல்லை பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், பிளெண்டர் வச்சு அடிச்சுக்க போகிறேன். பிளெண்டர் என்னோட பிளெண்டர் வெளியில் எடுத்து அடிச்சு காமிக்கிறாங்க. பர்ஃபெக்ட். நான் வந்து பிளெண்டரில் அடிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா கடையலாம். இல்லை அப்படின்னா சூட ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டுக்கலாம். ஸோ நண்பர்களே, நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு அட்டகாசமாக தயாராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி, நன்றி.